அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜஃப்னா தீவன். இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கரை பீச் என்று சொல்லப்படுற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். ஏனென்றால் நான் இங்கே தொண்டமனாருக்கு போய்கொண்டிருக்க ஒரு புதுசாக ஒரு பீச் ஒன்று பார்க்கணும்னா அக்கரை பீச். அண்டு இது வந்து பெரிய ஃபேமஸான பீச் அண்டு இல்லை, இது ஒரு நார்மலான பீச் தான். ஆனால் ஆக்கள் வந்து டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து வந்து போய்கொண்டிருக்கணும். நிறைய பேருக்கு இந்த பீச்சை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஏன்னாடா கொஞ்சம் முள்ளுக்காக தான் இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல ஒரு இடமாக இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு சரி, மற்ற சும்மா வந்து விசிட் பண்ணுறதுக்கு சரி, நல்ல ஈவினிங் டைம் எல்லாம் நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும் லொக்கேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது சொல்லப்போனால். இப்போ இந்தியாவில் வர தொண்டமனார் வரைக்குள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் எதுவும் கிடைச்சிச்சுன்றா அப்படி அக்கரை பீச்சை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலான ஆக்கள் இந்தியாவில் வரைக்குள்ள மிஸ் பண்ணாமல் இந்த அக்கரை பீச்சை வந்து பாருங்கோ, எப்படி லொக்கேஷன் வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மற்ற இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் வந்து இருந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய பெஞ்சுகள் எல்லாம் படிவாக கட்டி விட்டுருக்குது. தேவையான அளவு பெஞ்சுகள் வந்து இங்கே கட்டி விட்டுருக்குது. அதே நேரம் நிழல் கூட மாதிரி அமைப்புகள் எல்லாம் செய்திருக்கு. அதெல்லாம் ஃபோட்டோக்குமே வேறு லெவலில் இருக்கும். கூடுதலான ஆக்களுக்கு வந்து இந்த அக்கரை பீச்சை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கூடுதலான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ளே தொண்டமனார் பக்கம் போயக்குள்ளே சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்கள். உண்மையாக ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தான் சொல்லலாம். மற்ற இது சில்ட்ரன் விளையாடுறதுக்குரிய ஒரு சின்ன பார்க் மாதிரி அமைப்பும் கட்டி இருக்குது. இங்கே எல்லாம் லொக்கேஷன் எல்லாம் நல்ல வியூவாக இருக்குது பார்க்க. நான் வந்த நேரம் வந்து ஈவினிங் டைம்ன்றதால எனக்கு நல்ல வியூவாக கிடைக்குது. இங்கே வந்து அலையை பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக மெதுவாக தான் அடித்து கொண்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆள் வேகமான அலைகளும் இல்லை. ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல இடம் என்று தான் சொல்லலாம். அலைகளால் இந்த ஆபத்துகளும் வந்து இங்கே குறைவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் மக்கள் வந்தால் மரங்கள் எல்லாம் இருக்குது கூடுதலான. இப்போ வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு இடங்கள் எல்லாம் இருக்குது இங்கே. Thank you.
அந்த ஈவினிங்கில் வந்து ஃபொரைனில் இருந்து வந்த சில இதை பற்றி தெரிஞ்ச ஆக்கள் சில பேர் வந்து வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்த நேரத்தில் இங்கால வந்து ஐஸ்கிரீம் வேனுகள் நிற்கிது. இந்த கூட வார டூரிஸ்ட் வந்து இங்கே ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சு கொண்டு நிற்கணும் அங்கால. சரி, இவ்வளாயிரம் இந்த வீடியோவுக்கு பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.